அங்கே ஆளும் தரப்பிலிருந்து ராஜதந்திரமான முறையிலே பலதரப்பட்ட விடயங்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் ஜனாதிபதியிடம் பிரதமரிடம் பேசின படியினால்தான் இன்று இந்த நாட்டினுடைய மேன்மதிங்க ஜனாதிபதி ஒரே தடவையில் பதினாறு அரசியல் கைதிகளை அவர் விடுதலை செய்திருக்கின்றார் பொது மன்னிப்பிலே கடந்த காலத்திலே வரவு செலவு திட்டத்துக்கு தமிழ் தலைமைகள் நீங்கள் வாக்களித்தீர்கள் அரசாங்கத்துக்கான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தீர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வடிப்பிலே நம்பிக்கையிலா தீர்மானத்தை ஐஎஸ்எஸ் தொடர்பான அந்த விடயத்திலே ஜேவிபி கொண்டு வந்தபோது அதற்கு அந் அரசாங்கத்தை ரணிலை மைத்திரியை வாக்களித்து பாதுகாத்தீர்கள் ஒரு அரசியல் கைதியை அந்த மைத்ரி பால சிறிசேனாவால் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்ய முடியவில்லை கடந்த அரசாங்கத்திலே ஒரு ஐந்து பேரை ஒரே தடவிலே விடுதலை செய்ய முடியவில்லை

தரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு படிக்கிற பிள்ளைகளை போல் வகுப்புறக்கு டீச்சர் வந்திருக்கிறாண்டு கேட்டால் பிரசன்ட் டீச்சர்னு சொல்ற மாதிரி கைகளை உயர்த்தி காட்டுவது போல் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் கையளித்து கையை உயர்த்தி அரசாங்கத்தை பாதுகாத்து அரசாங்கத்தை நம்பிக்கையில் பாதுகாத்து எவ்வளவு செய்தோம் எந்த ஒரு வேலை திட்டங்களும் தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை அப்போது நான் உங்களை பார்த்து கேட்பதா நீங்கள் ரணில் விக்ரமசிங்க மைத்திரி பாலச்சனை காலை நக்கிழவதற்காக என்று பேசும் பொழுது சிந்தித்து பேச வேண்டும் நாகரிகமாக பேச வேண்டும் தமிழ் மக்களினுடைய கல்லறையிலே நின்று கொண்டு தமிழ் மக்களின் கண்ணீரை வைத்துக்கொண்டு பிழைப்புவாத பங்குறவு அரசியல் நடத்துகின்ற உங்களுக்கு இவ்வளவு இருக்கும் என்று சொன்னார் இந்த கைகளால் ஒரு கோழியையும் விட்டால் எந்த எந்த விதமான பதினேழாயிரம் மாணவர்களை கடந்திருக்கிறேன் ஒரு மாணவர்களுக்கு கையோங்கி அடிக்காத எங்களை பார்த்து நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற பொழுது வேடிக்கையா இருக்கின்றது இந்த முக புத்தகத்திலே வளம் பெறுகின்ற கார்ட்போர்ட் வீரர்களுக்கு பயிரங்கம் அழைப்பு விடுக்கிறேன் என்னுடைய தொலைபேசி தொலைபேசியில் ஒன்பது அஞ்சு எட்டு சைவர் ஏழு பேசுங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வாருங்கள் இங்கே மட்டக்களப்புக்கு வர முடியும் கொழும்புக்கு வர முடியும் எனது வீட்டுக்கு வர முடியும் பாருங்கள் பேசுவோம் இருந்து பேசுவோம் உண்மை தன்மையை அறியாமல் அதான் சொன்னேன் காலையில் எழும்பி அண்ணன் எப்போ காளியாவர் தின்ன அண்ணன் எப்போ காலியாவார் தின்ன எப்போ காலியாகும் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் தான் நீங்கள் எப்படா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் எப்போ எங்களோட அரசியலை கொண்டு ஏண்டா உங்களால் இந்த தமிழ் மக்களுக்கு உரிமையும் பெற்று கொடுக்க முடியாது தீர்வும் பெற்று கொடுக்க முடியாது இந்த இந்த தமிழ் மக்களுக்கு அபிருத்தியும் பெற்று கொடுக்க முடியாது கரிநாள் உங்களுக்கு வாக்களித்து எழுபத்தி ரெண்டு வருஷம் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த கிழக்கு வாகனத்தில் கரிநாள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்